வணக்க நண்பர்களே வெல்கம் டு கிரிக் ஃபார் அவர் தமிழ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நேற்று இந்தியா விசஸ் சவுத் ஆப்ரிக்காவோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு இல்ல இந்தியாவில இருநூத்தி ரெண்டு ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு என்னப்பா ஆச்சு உங்களுக்கு நல்லா பேட்டிங் திறமை உள்ள டீம் தானே இப்படி இந்த டீமு ஏன் இப்படி மோசமா போச்சு தான் இதை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாள் நம்ம சேனல்ல இந்த தான் வீடியோ வரும் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் இந்த வகையில் நம்ம பார்க்க போகக்கூடியது நம்மளுடைய பண்ட் என்னப்பா பண்ட்டு பதினேழு நம்பர் உங்களோட ஜெர்சி நம்பரு அந்த நம்பரில் தான் நீங்கள் ஸ்கோரும் பண்ணுவீங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் கேபாக்கு அப்புறம் பண்ட் வந்து பெரியதளவு தாக்கத்தை இந்திய அணியில் ஏற்படுத்தினாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் இருந்தாலும் அவரோட கீப்பிங் திறமை அந்த பின்னால் கப்பினால் கத்துறதுனால அவர் இவ்வளோ நாள் டீமில் இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கிடையாது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் வச்சு நடந்த மேட்சில் ஒரு செஞ்சுரி அடித்தார் அதுக்கப்புறம் பண்டிட்ட இருந்து எந்த ஒரு பெரிய இன்னிங்ஸும் வரல இன்னைக்கு இந்த பதினேழு ரன் அடித்தது பண்ட்டு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அவர் ஒர்க் பண்ணார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ரெண்டாவது பிளேயர் ஆட்டு மயங்க் அகர்வால் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ரன் அடித்தார் அந்த இருபத்தி ஆறு ரன்ல பார்த்தீங்கன்னா ஏதோ டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆடுறது போல் டக்கு 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 டக்குன்னு அடித்தார் அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு பிளேயர்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது அதுவும் ஓப்பனிங்கிறங்கிறவங்களுக்கு நம்மளோட வேலை என்னன்னா ரன் அடிக்கிறதும் உண்டு இல்லைங்கல ஆனால் பாலை எவ்வளோக்கு எவ்வளோ ஓல்ட் ஆக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னால் வரக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு அது நல்லாவே இருக்கும் ஆனால் அதை பண்ண தவறிட்டார் மயங்க் அகர்வால் ஃபஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்டார்டிங் கொடுத்தாரு ஆனால் இருபத்தி ஆறு ரன் தான் இவரால் அடிக்க முடிஞ்சிச்சு ரன் அடிக்கணுன்னா கூட பரவாயில்ல இவர் கொஞ்சம் பாலை ஓல்டாக்குனார்னா மற்ற பிளேயர்கள் ரன் அடிப்பாங்க ஆனால் இதை அவர் பண்ண தவறிட்டார் இதனால் பார்த்திங்கன்னா இந்திய அன்னைக்கு ஃபஸ்ட்டே ஒரு சர்க்கல் விழுந்துருச்சு இவர் இருபத்தி ஆறு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்தால நம்மளோட புஜாரா என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரில ஏன்னா அப்படி தான் இருக்குது மூணு ரன் அடிக்கிறாங்க எப்படி இருந்தாங்க ஒரு காலத்தில் இவங்களை பற்றி தப்பாகவும் பேச மனசு வரல ஏன்னா இந்தியா டீமுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க எஸ் இவங்களை நீங்கள் ஏன் ஒரு சீரிஸ் வெளியே வைக்கக்கூடாது தான் எல்லாத்தோட கேள்வியாக இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஃபிஃப்டி அடித்தோடனே அப்படியே டீமில் வச்சுருந்தீங்க ஃபர்ஸ்ட் மேட்சில் இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னா அதாவது ஃபஸ்ட் மேட்சில் இந்தியா ஜெயிச்சிருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டத்தோட கோவிந்த போட்டு தப்பிச்சுட்டாங்க மற்றபடி புஜாரா ரொம்பவே எப்படி சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருந்தே அவரோட ஃபார்ம் போயிருச்சு ஏதாவது மேட்ச் டிரா பண்ணுறதுக்கு பால் சாப்பிட்றதுக்கு வேணால் நல்லா இருக்கிறாருன்னு தவிர அவரோட பேட்ஸில் இருந்து ரன்ஸ் வரல இது உண்மை பார்க்கலாம் அடுத்தால மாம்ச ரகானி டக்கு தொடக்கமே இப்படி இருக்குது இது வரைக்கும் அஜயங்கர் ரகானே ஃபஸ்ட்டு பாலில் டக் ஆனதே கிடையாதுன்னு ஒரு ரெக்கார்டு இருந்துச்சு அதை அஜயங்கர் ரகானே அவரே பிரேக் பண்ணிட்டாரு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருந்த பங்காளி நீ ஓவர் சிசி சீரீஸ்லாம் எப்படி சீரி பாய் காலம் மாதிரி பாய்வை ஆனால் இப்போது சொங்கி போன மாதிரி ஆயிட்ட அப்படின் தான் சொல்ல முடியுது எஸ் நல்ல ஒரு பிளேயர் சூப்பரான ஓவர் சிசி பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஹார்ட் டிசிஷன் தான் கண்டிப்பாக பிசிசி இதை எடுத்தால் ஆகணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெஞ்சில் உட்கார வைக்கிறத தவிர வேறு வழியே இல்லை அழகாக நீங்கள் பேசாமல் இவங்கள ரெஞ்சி ஆட விட்டுட்டு நிறைய பிளேயர்கள் இருக்காங்கங்க நீங்கள் ரோஹித் சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த பிளேயர் ஒருத்தர் இருக்கார் ஸ்ரையாஸ் ஐயர் இருக்கார் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெஞ்சில் காத்து கொண்டு இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இவங்கள ஒரு ரெண்டு மூணு சீசன் பார்த்தீங்கன்னா வெளியே வை உட்கார வச்சு அவங்கள வந்து இந்த ரெஞ்சு போல் உள்ள டீம் ஆடினாங்கன்னா தான் இவங்க இனி பழைய நிலைமைக்கு வருவாங்கங்கிறது என்னோடய கருத்து எஸ் கோலி இல்லாதது மிகப்பெரிய இம்பேக்ட்டு செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் பார்க்கவே பிடிக்கல அந்த மாதிரி தான் இருக்குது கோலி இருந்தால் சும்மா செத்து கிடக்கிறவனா கூட அவருக்கு கத்தியாவது எழுப்பிட்டு வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிப்பார் அந்த ஆட்டிடியூடெல்லாம் மிஸ் ஆகுது கண்டிப்பாக அந்த செகண்ட் மேட்ச் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில ஆனால் பேட்ஸ்மேன்களோட இந்த ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்துது எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்கல கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நிறைய வீடியோக்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பல்பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்